வணக்கம், வாங்க சமைக்கலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயை நம்ம வாங்கிக்கணும். அது இந்த வரி கத்திரிக்காய் வாங்கி செய்யணுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து காம்பு நைட்டாக மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப கீழே வரைக்கும் போகக்கூடாது. இதை இதை மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். உள்ளே வந்து பூச்சி எதுவும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இதை மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்த கத்திரிக்காயை நம்ம வந்து லேசாக தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா இல்லாட்டால் கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சட்டி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூனு தனியா சேர்த்துக்குவோம். ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நல்லா வறுக்கணும். ஒரு 20 மிளகு சேர்த்துக்குவோம். நம்ம இந்த மிளகாய் தனியாக வந்து வறுத்து செய்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம செய்கிறதா இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தனியாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வறுத்து செய்யும்போது இன்னும் சுவையாக இருக்கும். அதனால் தான் நம்ம இப்போ வறுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அறுத்து வச்சுக்கோ. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது 10 சின்ன வெங்காயத்தை அறுத்ததை நம்ம போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதக்கணும். எவ்வளோத்துக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அவ்வளோத்துக்கெல்லாம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். ஒரு 10 பூண்டு, அந்த பூண்டை சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம 2 தக்காளியை சேர்த்துக்குவோம். அதுவும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இது நம்ம ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். வறுத்த மிளகாய் தனியா தக்காளியை அரைச்சி வச்சுக்கிட்டோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை நம்ம போடுவோம். திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். மீடியம் இதில் தான் நம்ம வச்சு இதை வதக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வதங்குவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இதே வதங்கிறதுக்கு. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே, அதாவது மீடியம் இதுவே நம்ம வச்சு வதக்கணும்னா நல்லா வதங்கிடும். உள்ளே நல்லா வெந்துடும். நம்ம மண்சட்டியில் நல்லா வதக்கணும்னா நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம மண்சட்டிலே நம்ம வதக்குறோம். ரொம்ப சுவையாக இருக்கும் மண்சட்டியில் நம்ம வதக்கும் போது. அதுக்காக தான் நம்ம மண்சட்டிலே நம்ம வதக்குறோம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்துருக்கோம். அதை வந்து நம்ம உள்ளே போடும்போது அந்த கத்திரிக்காய்க்குள்ளேயே அந்த உப்பு நல்லா போகும். அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கின கத்திரிக்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யுது அப்படின்னு பார்ப்போம். அந்த நம்ம வதக்கின எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சிடலாம். சட்டி காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்குவோம். நல்லா பொரியணும். கொஞ்சம் கருவேப்பிலை
la corina, ¿no? La corina de capro, la mande alto chicle, venga y con la venga alto de chicle, Ulla de sara la ulla por de parna, la ita a mi que mete bien la ita bi. Conjo nama, cuántos metió de coco. Subía na, enna catorca corambe, tayar ahi vite de, niengal mito bola seide, undo magiengal. Anda can le pedirenda, like panenga, share panenga, subscribe panenga. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க அதே நேரத்துல அடுத்து வர காணொளியை பார்க்கணும்னா பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்